நீங்க ரெண்டு உடன்படிக்கை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டு வேறு வேறு பேஸ்ல பண்ணப்படுகிறது, ஆனால் ரெண்டிலும் தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இது வந்து கவனண்டின் புத்தகம், இது கட்டளைகளின் புத்தகம் அல்ல, இது வந்து கவனண்டோட புத்தகம், இது வந்து உடன்படிக்கையின் புத்தகம். பழைய ஏற்பாடு பழைய உடன்படிக்கை, புதிய ஏற்பாடு புதிய உடன்படிக்கை. ரெண்டு உடன்படிக்கை இந்த பைபிள்ல இருக்கு, ஒன்னு பழைய உடன்படிக்கை, ஒன்னு புதிய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை, நீ ஒழுங்கா இருந்தா நான் ஒழுங்கா இருப்பேன் அப்படின்னு ஒரு உடன்படிக்கை வச்சாரு. இது பைலேட்ரல் கவனன்ட், ரெண்டு பேர் சேர்ந்து பண்றது. அதுல அவர்கள் தவறினார்கள். சரி, அடுத்து நான் இன்னொரு உடன்படிக்கை பண்றேன், இது யூனிலேட்ரல் கவனன்ட். இது நான், நீ எப்படி இருந்தாலும் நான் ஒரு தகப்பனாக இருந்து உனக்கு செய்யணும். இதை புதிய உடன்படிக்கை என்று வேதம் அழைக்கிறது. நீங்க ரெண்டு உடன்படிக்கை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டு வேறு வேறு பேஸ்ல பண்ணப்படுகிறது, ஆனால் ரெண்டிலும் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். சொல்லுங்களேன், ஆமென், ஆமென். முந்தின உடன்படிக்கையை பத்தி பைபிள் சொல்லப்பட்டிருக்கு, பழைய உடன்படிக்கை பற்றி புதிய உடன்படிக்கை பைபிள் தெளிவாக என்ன செய்கிறது, விவரித்து சொல்லுகிறது. வாசிப்போம், எபிரேயர் நினைக்கிறேன், எபிரேயர் 8:8. அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், கர்த்தர் சொல்லுகிற என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும். இங்க பாருங்க, நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை, இங்க எல்லாம் பாருங்க, என்ன உடன்படிக்கை, என்ன உடன்படிக்கை, நியூ கவனன்ட். ஆமென், we all are under the roof of new covenant. நாம எல்லாம் எங்க இருக்கிறோம், புது உடன்படிக்கை சபையில, புது உடன்படிக்கைக்குள்ளாக நாம் இருக்கிறோம். இங்க பாருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், அதனால தேவனுடைய வார்த்தை என்று நிறைவேறாம போயிருமோ என்கிற பயத்தை கொடுப்பது பிசாசு மாத்திரமே, பிசாசு மாத்திரமே. வாசிப்போம், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது, வருகிறது. அவருடைய பிதாக்களை, அவருடைய பிதாக்களை எகிப்த தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு, கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே, கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையை போல, அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையை போல இது இருப்பதில்லை, இது கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த உடன்படிக்கையோட பேசு வேற, இந்த உடன்படிக்கை பேசு. அப்படியே கையை தட்டிட்டு அமைதியா எந்திரிச்சு போறவங்க டீயை சாப்பிட்டு வீட்டுக்கு போயிருங்க, ரெண்டையும் குழப்பாதீங்க. அந்த உடன்படிக்கை பேசு வேற, இந்த உடன்படிக்கை பேசு வேற. அந்த உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையா இருக்கவில்லை, அதனால என்னால் உண்மையா இருக்க முடியல. ஏன்னா போட்ட கவனன்ட் எப்படின்னா பைலேட்ரல் கவனன்ட், நீ உண்மையா இருந்தா நான் உண்மையா இருப்பேன், நான் உண்மையா இருந்தா நீங்க அப்படி ஒரு கவனன்ட் போட்டனால நான் அவனை நேசிக்கணும்னாலும் பாண்ட் என்ன செய்யுது, இடிக்குது, எழுதுன வந்து பத்திரம் இடிக்குது. இவன் உண்மையா இருந்தா தான் நீங்க உண்மையா இருக்கணும், அப்படித்தானே எழுதிருக்கீங்க, அது உண்மை இல்லாம நீ எப்படி உண்மையா இருக்கலாம், அப்படி அவரே கேள்வி கேட்குது. அதனால இவருக்கு இந்த பாண்ட், இந்த என்ன வாட்ஸ் தி பைலாவே என்ன செய்யல, பிடிக்கல, இந்த டாக்குமெண்ட் எழுதுனதே பிடிக்கல. அவர் எப்படி டாக்குமெண்ட் போட விரும்புறாருன்னா, என் பிள்ளைக்கு, அவன் என் பிள்ளடா, நான் அவனை ஆசீர்வதிப்பேன், அவன் நல்லா இருக்கணும், அவனை மாத்திர வேலையை நான் பாத்துக்கிறேன், அவன் மாற வேண்டும், மாத்திரதையும் நான் பாத்துக்கிறேன், அப்படி வராரு. இதுதான் போற கவனன்ட், இது ஓல்டு கவனன்ட். சீனாய் மலையில நடந்தது, ரெண்டாவது நியூ கவனன்ட் எங்க நடந்துச்சு, கல்வாரி மலையில் நடந்துச்சு.